वेलकम टू ट्यूटर एजुकेशनल चैनल इंदा पदिविला नाम पार्क कुड़िये दे प्लस टू अदादु 12th स्टैंडर्ड स्टेट बोर्ड अवंगुड़े इंग्लिश बुकला यूनिट वन टू जेंटिलमैन ऑफ वेरोना अदादु जेंटिलमैन अप्पडिंगिरदु नल्ला पण्पुगळै उड़य नल्ला गुणंगळै उड़य इरंडु जेंटिलमैन अदा रेंडु पेरु நல்ல குணங்களை உடையவங்க ரெண்டு பேர் பற்றி நம்ம இப்போ பார்க்குறோம். ஆஃப் வெரோனா அப்படிங்கிறது, வெரோனா அப்படிங்கிறது ஒரு சிட்டியினுடைய பெயர். இந்த வெரோனா அப்படிங்கிற சிட்டியில் இருக்கக்கூடிய ரெண்டு நல்ல குணங்களை உடையவர்களை பற்றி தான் இந்த ப்ரோஸ். இப்போ வார்ம் அப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் அப்ஸ் அண்டு டவுன்ஸ். வாழ்க்கை அப்படிங்கிறது ஏற்றமும் இருக்கும், இரக்கமும் இருக்கும். அதாவது மேடு பள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி. இட் ஹாஸ் பிளசன்ட் சர்ப்ரைசஸ் ஆஸ் வெல் அஸ் ரூட் ஷாக்ஸ். வாழ்க்கையில் நமக்கு சந்தோஷமான ஆச்சரியங்களும் கிடைக்கும், அதே நேரத்தில் எதிர்பாராத பிரச்சனைகள், துன்பங்கள், ரூட் ஷாக்ஸ், அதிர்ச்சிகள் இதெல்லாம் வரும், வாழ்க்கையில் ஏற்படும். நெவர்த்லெஸ், இருப்பினும், எவரி இன்சிடென்ட் ஆஃபர்ஸ் எ லெசன் ஃபார் அஸ். அதாவது ஒவ்வொரு நிகழ்வும், நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு அனுபவங்களும், ஒவ்வொரு நிகழ்வுகளும் நமக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கின்றன. டு லேர்ன் அண்ட் இவால்வ் இன் டு பெட்டர் இண்டிவிஜுவல்ஸ். டு லேர்ன்னா அதுலேருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். அந்த ஒரு தவறு நடந்திருக்கு, ஒரு கஷ்டம் வந்திருக்கு அப்படின்னா இனிமேல் அது வராமல் பார்க்கறது எப்படி அப்படிங்கிறத நாம் அதுலேருந்து கற்றுக்கிறோம். அப்போ இவால்வ் இன் டு பெட்டர் இண்டிவிஜுவல் அப்படின்னாக்க, நல்லதொரு தனி மனிதனாக நாம் நம்மளை கொண்டு வர்றதுக்கு அது உதவுது. அடுத்து, மென்ஷன் சம் அன்எக்ஸ்பெக்டட் சேலஞ்சஸ் ஆர் அட்வர்சிட்டிஸ் ஒன் குட் ஃபேஸ் இன் லைஃப். அதாவது கீழே கொடுத்துருக்கிற இந்த பாக்ஸில் அன்எக்ஸ்பெக்டட் சேலஞ்சஸ் அப்படின்னா எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய சவால்கள் அல்லது அட்வர்சிட்டிஸ், துன்பங்கள், ஒருத்தர் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடியவை இவை எல்லாமே, அது என்னென்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, வாட் குவாலிட்டிஸ் டூ யூ திங்க் ஒன் ஷுட் பொசஸ் டு ஹேண்டில் ஹார்ட்ஷிப்ஸ் அண்டு ஓவர் கம் தம். ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஹார்ட்ஷிப் அப்படின்னா கஷ்டங்கள், கடினங்கள், இதை வந்து ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னாக்க அதை சமாளிக்கிறதுக்கு ஒருத்தருக்கு என்ன வகையான பண்புகள் இருக்க வேண்டும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அதை கீழே மென்ஷன் பண்ணுங்க. அடுத்து நம்ம இப்போ கதைக்குள்ளே போவோம். ஹியர் இஸ் எ ஸ்டோரி அபவுட் லவ், டிவோஷன், சாக்ரிஃபைஸ், சின்சியாரிட்டி அண்ட் மெச்சூரிட்டி டிஸ்பிளேடு பை டூ லிட்டில் பாய்ஸ். இங்கே ஒரு கதை, அந்த கதையில் என்ன அப்படின்னு சொன்னால், இரண்டு பையன்கள் அவங்க அவங்களுடைய அன்பு, அவங்களுடைய பக்தி, சாக்ரிஃபைஸ், அர்ப்பணிப்பு, சின்சியாரிட்டி அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய கடமை அண்டு மெச்சூரிட்டி, அந்த பெரிய மனிதருக்குள்ள அந்த மெச்சூரிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, இது டிஸ்பிளேடு பை டூ லிட்டில் பாய்ஸ் அப்படின்னா இரண்டு பையன்களுக்கும் அவங்களுக்கு வெளிப்படுது. அது எப்படி அப்படின்னு சொன்னால், இன் தேயர் ஆக்ஷன், அவங்களுடைய நடவடிக்கையில், டு சேவ் த லைஃப் ஆஃப் தேயர் சிஸ்டர், அவங்களுடைய சகோதரியுடைய வாழ்க்கையை சேவ் பண்ணுறதுல இது வெளிப்படுது. ஏன் அப்படின்னு சொன்னால், தேர் சிஸ்டர் ஹூ சஃபர்ஸ் ஃப்ரம் டியூபர் குளோசிஸ் ஆஃப் த ஸ்பைன். அதாவது அவங்களுடைய அந்த சிஸ்டர் இருக்காங்க இல்லையா, சகோதரி, அவங்க வந்து டியூபர் குளோசிஸ் அப்படின்னா காச நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நோயினால் அல்லது எலும்புருக்கி நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பைன் அப்படின்னா முதுகெலும்பில் இருக்க அந்த நோய், முதுகெலும்பில் தான் வரும் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு உதவுறதுக்காக இந்த பையங்க அவள் எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த கதை சொல்லுது நமக்கு. ரீட் த ஸ்டோரி டு ஃபைண்ட் அவுட் ஹவு தயர் ஆக்ஷன்ஸ் கிவ் அ நியூ ஹோப் ஃபார் ஹியூமனிட்டி. இந்த ஸ்டோரியை படிச்சிங்கன்னா, படிங்க, அதில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்குவீங்க என்ன அப்படின்னா, அவங்களுடைய நடவடிக்கைகள், அதாவது இந்த இரண்டு பையன்கள் இருக்காங்கள அவங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்குது ஹியூமனிட்டிக்கு அப்படிங்கிறது தான் இது இந்த கதையை படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். As we drove through the foothills of the Alps, two small boys stopped us on the outskirts of Verona. As we drove through the foothills, அப்படினா நாங்கள் அந்த ஆல்ப்ஸ் மலை இருக்கலையா, அதனுடைய அடிவாரம் கீழே நாங்கள் ட்ரைவ் அப்படின்னா காரை டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருந்த பொழுது, டூ ஸ்மால் பாய்ஸ், ரெண்டு சிறிய பையன்கள் எங்களை நிறுத்தினாங்க.
அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் வெரோனா அப்படின்னா அந்த வெரோனா அப்படிங்கிற சிட்டியினுடைய புறநகர் பகுதி, கிராமமாக இருக்கலாம், பக்கத்து கிராமம், அவுட்டர் ஏரியா, அதான் அவுட்ஸ்கர்ட்ஸ், வெளிப்புறம்னு சொல்கிறது. அந்த சிட்டியினுலேருந்து வெளியில் தே வேர் செல்லிங் வைல்டு ஸ்ட்ராபெரிஸ். அவங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஸ்ட்ராபெரிஸ், வைல்டு ஸ்ட்ராபெரிஸ் அப்படின்னா காடுலேருந்து பறித்த ஸ்ட்ராபெரிஸை வந்து விற்றுக்கிட்டு இருந்தாங்க. டோன்ட் பை வாண்ட் லூகி அவர் காஷியஸ் டிரைவர், என்னுடைய டிரைவர் லூகி அப்படின்னு பேர், வாங்காதீங்க அப்படின்னு எச்சரிக்கிறான். காஷியஸ் டிரைவர் அப்படின்னா எச்சரிக்கை செய்கிறது, காஷியஸ்னா. யூ வில் கெட் மச் பெட்டர் ஃப்ரூட் இன் வெரோனா பிசைட்ஸ் திஸ் பாய்ஸ். இந்த பையங்கள்கிட்ட நீங்கள் வாங்குறத விட வெரோனாவில் போனோம்னா நமக்கு வந்து இதை விட அருமையான பெட்டர் ஃப்ரூட் அப்படின்னா இன்னும் நல்ல ஃப்ரூட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு அந்த டிரைவர் சொல்கிறார். He shrugged his shoulders to convey his disapproval of the shabby appearance. அந்த ரெண்டு பையங்களுடைய தோற்றம், அப்பியரன்ஸ் அப்படின்னா தோற்றம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஷாபி அப்படின்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு அசிங்கமாக, அந்த ஷர்ட், அவங்களுடைய அழுக்கான சட்டைகள், அவங்க அழுக்காக இருக்கிறது, அதை பார்த்துட்டு இவனுக்கு அதில் விருப்பம் இல்லை இந்த டிரைவருக்கு. அதனால் என்ன செய்கிறாரு அப்படின்னா, ஹி ஷ்ரக்டு ஹிஸ் ஷோல்டர், அது ஷோல்டர் அப்படி தூக்கிட்டு, இப்போ நமக்கு வந்து ஒரு விஷயம் விருப்பம் இல்லைன்னா அப்படி ஷோல்டரை தூக்கம்ல, அதே மாதிரி அவன் ஷோல்டரை தூக்குறான். ஒன் பாய் ஹேட் ஆன் ஓன் ஜெர்சி அண்ட் கட் ஆஃப் காக்கி பேண்ட்ஸ். ஒரு பையன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, ஜெர்சி துணியில் தைக்கப்பட்ட பேண்ட்டு, காக்கி கலர் பேண்ட்டு போட்டிருக்கிறான். த அதர் எ ஷார்டன்ட் ஆர்மி டியூனிக் கேதர்டு இன் லூஸ் ஃபோல்ஸ் அபவுட் ஹிஸ் ஸ்கின்னி ஃப்ரேம். இன்னொருத்தன் ஷார்டன்ட் அப்படின்னா சுருக்கமாக ஷார்ட் பண்ண ஷர்ட்டு, டியூனிக் அப்படின்னாக்க அந்த ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ்ஸு க்ளோத்து, அது அணிஞ்சிருக்கிறான் ரெண்டு பேர். எட் கேஸிங் அட் த டூ லிட்டில் ஃபிகர்ஸ், நாங்கள் ரெண்டு இருந்தோம், நாங்கள் என்ன பண்ணுறோம் கேஸிங் அப்படின்னா அவங்கள பார்க்குறது அப்படியே நேராக அவங்களே, இப்போ அவங்களே உற்று பார்க்குறது. அந்த டூ லிட்டில் ஃபிகர்ஸ், ரெண்டு அந்த ரெண்டு லிட்டில் ஃபிகர்ஸே நாங்கள் பார்த்தோம், வித் தேர் ப்ரௌன் ஸ்கின்ஸ், அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஸ்கின்ஸ் ப்ரௌன் கலரில் இருக்குது, டேங்கிள்டு ஹேர், சிக்கலான முடி, அண்ட் டார்க் ஏர்னஸ்டை, இருண்ட அதே நேரத்தில் ஆர்வமுள்ள கண்கள், அவங்களுடைய கண்கள் அப்படி இருக்கான். வி ஃபெல்ட் அவர் செல்ஃப்ஸ் ஸ்ட்ரேஞ்ச்லி அட்ராக்டட், நாங்களே உணர்ந்தோம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஏதோ ஒரு வகையில் அவங்களால் நாங்கள் கவரப்பட்டோம். மை கம்பேனியன் ஸ்போக் டு த பாய்ஸ், இந்த இடத்துல மை கம்பேனியன் அப்படிங்கிறது டிரைவர் சொல்கிறார். அந்த பையன்கிட்ட பேசுனா, discovered that they were brothers. அப்போ பேசுனதில் அவன் என்ன கண்டுபிடிச்சான் அப்படின்னா, அவங்க ரெண்டு பேருமே பிரதர்ஸ். நிக்கோலா த எல்டர் வாஸ் 13, அதில் ஒருத்தன் நிக்கோலா அப்படிங்கிறவன், அவன் தான் எல்டர், எல்டர்னா பெரியவன், மூத்தவன், 13 வயசு. ஜாக்கோபோ ஹூ பேர்லி கேம் அப் டு த டோர் ஹேண்டில் ஆஃப் த கார், அவன் அந்த ஜாக்கோபோ அப்படிங்கிறவன் பேர்லி கேம் அப், அதான் அவன் அந்த டோர் ஹேண்டில்கிட்ட அரிதாகவே, பேர்லின்னா அரிதாகவேன்னு அர்த்தம், வந்தான், வந்து நின்னா அந்த ஹேண்டில்கிட்ட, காரோட டோர் ஹேண்டில் இருக்குல்லையே அதில், வாஸ் நியர்லி 12, அவனுக்கு வயசு கிட்டத்தட்ட ஏறக்குறைய 12. வி பாட் தேர் பிக்கஸ்ட் பேஸ்கட் அண்டு தென் செட் ஆஃப் டுவர்ட் டவுன். நாங்கள் என்ன பண்ணோம், அவங்கள்ட்டேருந்து அந்த பிக்க இருக்கிறதுலே அந்த பிக்கஸ்ட் பேஸ்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராபெரிஸ் விற்பாங்கள பேஸ்கெட்டில் வச்சு, அதில் இருக்கிறதுலே பெரியதை நாங்கள் வாங்கிட்டு, நாங்கள் தென் செட் ஆஃப் டுவர்ட் டவுன் அப்படின்னா நாங்கள் டவுனை நோக்கி, அதாவது நகரத்தை நோக்கி நாங்கள் போயிட்டோம். நெக்ஸ்ட் மார்னிங், அடுத்த நாள் காலையில், கம்மிங் அவுட் ஆஃப் அவர் ஹோட்டல், நாங்கள் எங்கள் ஹோட்டல்லேருந்து வெளியில் வந்தோம். வி சா அவர் ஃப்ரெண்ட்ஸு பென்ட் ஓவர் ஷூ ஷைன் பாக்ஸஸ் பிசைடு த ஃபவுண்டைன் இன் த பப்ளிக் ஸ்கொயர் டூயிங் பிரிஸ்க் பிஸ்னஸ். நாங்கள் பார்த்த பொழுது அந்த நண்பர்கள், அந்த நண்பர்கள்னு யாரை சொல்கிறாங்கன்னா, நிக்கோலா அண்ட் ஜாக்கோபோ, ஜாக்கோபோ, இந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, ஷூ ஷைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஷூ ஷைன் பண்ணுவாங்கள்ல அது எங்கே அப்படின்னா, பிசைடு த ஃபவுண்டைன், ஃபவுண்டைன் அப்படிங்கிறது அந்த அழகுக்காக அந்த இதில் எல்லாம் வச்சுருப்பாங்க, தோட்டங்கள் எல்லாம் இருக்கும், ஒரு ரோட்டில் கூட ரவுண்டான மாதிரி வச்சதில் இது தண்ணி வாட்ரு ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும், அப்போ அதுக்கு பேர் தான் ஃபவுண்டைன். அந்த மாதிரி இடத்துல பப்ளிக் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அவங்க பிரிஸ்காக அந்த பிஸ்னஸ்ஸு, பிரிஸ்க் பிஸ்னஸ் அப்படின்னா சுறுசுறுப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த வேலையை. வி வாட்ச்டு ஃபார் அ ஃபியூ மொமெண்ட்ஸ், சில நிமிடங்கள் நாங்கள் அவங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தோம், கவனிச்சிக்கிட்டு இருந்தோம். தென் ஆஸ் ட்ரேடு ஸ்லாக்கண்டு வி வென்ட் ஓவர்,
ட்ரேட் அவங்க செய்யக்கூடிய அந்த வியாபாரம், அந்த ஷூ ஷைன் பண்ணுறாங்க இல்லையா, ஸ்லாக் எண்ட் அப்படின்னா அந்த கொஞ்சம் நேரம் வந்து இதாகிறது, அந்த யாருமே இல்லாமல் ஃப்ரீ ஆகுது இல்லையா. அப்போ அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரீயாகிறப்ப வி வெண்ட் ஓவர், அவங்ககிட்ட போனோம். தே கிரீட்டட் அஸ் வித் ஃப்ரெண்ட்லி ஃபேஸஸ். அவங்க ரெண்டு பேரும் எங்களை வந்து வரவேற்றாங்க. எப்படி வரவேற்கிறாங்க அப்படின்னாக்க, ஃப்ரெண்ட்லி ஃபேஸஸ், ஒரு நண்பன் எப்படி வரவேற்பானோ அந்த மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு, ஒரு நண்பருக்குரிய குணங்களை வைத்து கொண்டு எங்களை கிரீட் பண்ணாங்க, வாழ்த்துனாங்க, வரவேற்றினாங்க. ஐ தாட் யூ பிக்டு ஃப்ரூட் ஃபார் அ லிவிங். நான் நினச்சேன் நீங்கள் ஃப்ரூட்டு வந்து விற்கிறது வந்து உங்களோட வாழ்க்கைக்காக விற்கிறீங்க அப்படின்னு நினச்சேன். வி டூ மெனி திங்ஸ் சார். உடனே அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் நிறையா விஷயங்கள் செய்கிறோம் சார் அப்படிங்கிறாங்க. வி டூ மெனி திங்ஸ்னால் நாங்கள் நிறையா விஷயங்கள் செய்கிறோம். நிக்கோலா ஆன்சர் சீரியஸ்லி. அந்த நிக்கோலா இருக்கான் இல்லையா, அவன் வந்து சீரியஸாக சொல்கிறான், பதில் சொல்கிறான். ஹீ கிளான்ஸ்ட் அட் அஸ் ஹோப்ஃபுல்லி. எங்களை பார்த்துட்டு எங்களை நோக்கி பார்த்து ஹோப்ஃபுல்லி அப்படின்னா ஒரு நம்பிக்கையோடு பேசுகிறான். ஆஃபன் வி ஷோ விசிட்டர்ஸ் த்ரூ த டவுன். நாங்கள் அடிக்கடி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, விசிட்டர்ஸ் பார்வையாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள கூட்டிகிட்டு இந்த டவுனில் இருக்கக்கூடிய டவுனுக்கு கூட்டிகிட்டு போவோம். டவுன் முழுவதும், இந்த நகரம் முழுவதும் கூட்டிகிட்டு போவோம். அது மட்டும் இல்லாமல் டு ஜூலியட்ஸ் டாம். ஜூலியட்ஸ் டாம் அப்படிங்கிறது அந்த கல்லறைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஜூலியட்டோட கல்லறையை கொண்டு போய் காமிப்போம். அண்ட் அதர் பிளேசஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இன்னும் பார்க்க வேண்டிய இடங்கள் என்னென்னவோ அங்கெல்லாம் நாங்கள் அவங்கள கூட்டிகிட்டு போவோம். ஆல் ரைட், ஐ ஸ்மைல்டு. யூ டேக் அஸ் அலாங். ஆல் ரைட்டு, அது ரைட்டு, நான் சிரித்தேன். யூ டேக் அஸ் அலாங், எங்களையும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஆஸ் யூ மேட் த ரவுண்ட்ஸு, மை இன்ட்ரெஸ்ட் வாஸ் எகெயின் ப்ரொவோக்டு பை தயர் ரிமார்க்கபிள் டெமினோர். அதாவது ஏன் நான் வந்து அந்த சுற்றிக்கிட்டு இருக்கும்போது, அவங்க கூட அந்த டூரிஸ்ட் மாதிரி எல்லா இடத்துக்கும் கூட்டி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அப்படி சுற்றி போயிட்டு இருக்கும்போது என்னுடைய ஆர்வம்லாம் என்ன அப்படின்னாக்க, அவங்களுடைய குறிப்பிடத்தக்க, அதாவது ரிமார்க்கபிள் அப்படின்னா குறிப்பிடத்தக்க, டிமோனர் அப்படின்னா அவங்களுடைய பிஹேவியரும் அவங்களுடைய அப்பியரன்ஸும் அவங்களுடைய தோற்றமும் அவங்களுடைய நடவடிக்கையும் என்னை மிகவும் கவர்ந்துருச்சு. தேவர் சைல்டிஷ் இனஃப். அவங்க ரொம்ப குழந்தைத்தனமாக இருந்தாங்க. அண்ட் இன் மெனி வேஸ் குவைட் ஆர்ட்லெஸ். நிறைய வழி விஷயம், அதாவது நிறைய வழியில் அவங்கள பார்க்கும்போது அவங்க வந்து இன்னோசென்ட்டாக இருந்தாங்க. ஆர்ட்லெஸ் அப்படின்னா இன்னோசென்ட். ஜாக்கோபோ வாஸ் லிவ்லி அஸ் அ ஸ்குரில். ஜாக்கோபோ எப்படி இருந்தான் அப்படின்னா, ஸ்குரில் எவ்வளோ சுறுசுறுப்பாங்கிட்டு அந்த ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அது மாதிரி ரொம்ப இதாக இருந்தான், அதாவது சுறுசுறுப்பாக இருந்தான் அப்படிங்கிறாங்க. நிக்கோலா ஸ்மைல் வாஸ் ஸ்டெடி அண்ட் என்கேஜிங். அதே நேரம் நிக்கோலாவுடைய ஸ்மைல், அவனுடைய சிரிப்பு எப்படி இருந்தது அப்படின்னா, மிகவும் ஸ்டெடியாக நிலையாக இருந்தது. அதே நேரத்தில் என்கேஜிங் அப்படின்னா ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. யட் இன் போத் திஸ் பாயிஷ் ஃபேஸஸ் தெர் வாஸ் அ சீரியஸ்னஸ் விச் வாஸ் ஃபார் பியாண்ட் தேர் இயர்ஸ். இருந்தும் அவங்களுடைய ரெண்டு பேருடைய அந்த பாயிஷ் ஃபேஸஸ் அப்படின்னா அந்த குழந்தைத்தனமான அந்த முகத்திலேயுமே ஒரு சீரியஸ்னஸ் இருந்துச்சு, ஏதோ ஒரு வருத்தம் அந்த மாதிரி சொல்லலாம். அது பல வருஷங்களாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த தோற்றம் தெரியுது அவங்களுடைய முகத்தில். இந்த வீக் விச் ஃபாலோடு வி சா தம் ஃப்ரீக்வெண்ட்லி. அடுத்து அந்த தொடர்ந்து அந்த வாரங்களில் நாங்கள் அவங்கள அடிக்கடி பார்த்தோம். சா தம் ஃப்ரீக்வெண்ட்லின்னா அடிக்கடி நாங்கள் அவங்கள பார்த்தோம். ஃபார் தி ப்ரூவ்டு எக்ஸ்ட்ரீம்லி யூஸ்ஃபுல் டு அஸ். அப்போ அவங்க வந்து எங்களுக்கு மிகவும் உபயோகமாக இருந்திருக்காங்க. அந்த ப்ரூவ் பண்ணாங்க எங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்காங்க. இஃப் யூ வாண்டட் எ பேக் ஆப் அமெரிக்கன் சிகரெட்ஸ் ஆர் சீட்ஸ் ஃபார் த ஒப்பேரா ஆர் த நேம் ஆஃப் குட் ரெஸ்டாரண்ட் அண்டு நிக்கோலா அண்டு ஜாக்கப்போ குட் பி ரிலைட் அப்பான் டு சாட்டிஸ்ஃபை அவர் நீட்ஸ். இப்போ எங்களுக்கு என்னென்ன தேவை, எது வேணாலும், இப்போ சிகரெட் பாக்கெட் வேணும் அப்படின்னா வாங்கி வந்து கொடுப்பாங்க. சீட்ஸ் ஒப்பேரா தேட்டரில் சீட் வேணும் அப்படின்னா அதை புக் பண்ணி தந்தாங்க. அடுத்து நல்ல ரெஸ்டாரண்ட்டு நேமு கேட்டால் அது அந்த நேம் என்னன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல வகையில் எங்களுக்கு அவங்க உதவி பண்ணியிருந்தாங்க. எங்களுடைய தேவைகள் எல்லாத்தையுமே திருப்திகரமாக அவங்க செஞ்சாங்க. பாட் ஸ்ட்ரக் ஒன் மோஸ்ட் வாஸ் தேர் வில்லிங்னஸ் டு ஒர்க். என்ன எங்களுக்கு இதாக இருந்தது அப்படின்னு சொன்னால், மிகவும் எங்களுக்கு அவங்கள்ட்ட பிடிச்சது அப்படி என்ன அப்படின்னா, அவங்களுடைய வில்லிங்னஸ், அதாவது வேலை செய்வதில் அவங்களுடைய ஆர்வம், அதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டியூரிங் தி சம்மர் டேஸ் அண்டர் த ஹாட் சன். இந்த சம்மர் டேஸில், அதாவது இந்த கோடை காலத்தில், அண்டர் த ஹாட் சன், அந்த கோடை காலத்தில் வெப்பம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். அந்த வெப்பத்தினுக்கு கீழே தி ஷைன்டு ஷூஸ், ஷூ ஷைன் பண்ணாங்க. சோல்டு ஃப்ரூட்ஸ், ஃப்ரூட்ஸ் விற்பனை பண்ணாங்க. ஹாக்குடு நியூஸ் பேப்பர்ஸ், நியூஸ் பேப்பர் விற்பனை செஞ்சாங்க. ஹாக்குடு நியூஸ் பேப்பர் அப்படின்னா ஹாக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது
கூவி கூவி விற்கிறாங்க இல்லையா, பேப்பர் பேப்பர் அப்படின்னு சொல்லி விற்கக்கூடியவங்க, அல்லது காய்கறி விற்கிறவங்க அதை கூவி கூவி தான் இப்போ அங்கே பேர் சொல்லி அந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் ஹாக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கே அதே மாதிரி ஹாக்கடு நியூஸ் பேப்பர் அப்படின்னா பேப்பர் பேப்பர்னு சொல்லி விற்கிறது. கண்டக்டர் டூரிஸ்ட் அதே மாதிரி டூரிஸ்ட் கண்டக்ட் பண்ணாங்க, அது அந்த அங்கே வர்றவங்களுக்கு எல்லா இடங்களையும் சுற்றி காமிக்கிறது, அந்த மாதிரி வேலைகள். ரவுண்டு த டவுன் அந்த டவுனை சுற்றி காமிக்கிறது. அண்டு ரேன் எரன்ஸ் எல்லா பக்கமும் ஓடி ஓடி உழைச்சாங்க. ஒன் நைட்டு வி கேம் அப்பான் தம் இன் த விண்டி அண்டு டெசர்டட் ஸ்கொயர் ரெஸ்டிங் ஆன் த ஸ்டோன் பேவ்மெண்ட் பெனீத் த லைட்ஸ். ஒரு நாள் இரவு நாங்கள் அவங்கள்ட்ட வந்தோம், எங்கே அப்படின்னா அந்த ஈவினிங் வந்து காற்று அப்படியே ஜில்லுன்னு விண்டியாக இருக்க முடியாது காற்று அந்த மாதிரி, அண்டு டெசர்டட் ஸ்கொயர் அப்படின்னா தனித்து விடப்பட்ட அந்த ஸ்கொயர் அப்படின்னா என்ன அங்கே யாருமே இல்லை நைட்டு நேரம் இரவு நேரம். ரெஸ்டிங் அந்த ஸ்டோன் பேவ்மெண்ட், பேவ்மெண்ட் அப்படின்னா நடைபாதை, அந்த ஸ்டோன் பேவ்மெண்ட்னா கற்களால் ஆன அந்த நடைபாதை. பெனீத் த லைட்ஸ் அப்படின்னா மேலே லைட்ஸ் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, அந்த அதற்கு கீழே நிக்கோலா சேட் அப்ரைட், அந்த ரைட் சைடில் நிக்கோலா இருக்கான் படுத்திருக்கிறான், சரி உட்கார்ந்துருக்கிறான் சேட் அப்ரைட், டயர்டு ரொம்ப டயர்டாக இருக்கான் களைப்பாக இருக்கான். ஏ பண்டில் ஆப் அன்சோல்டு நியூஸ் பேப்பர்ஸ் லே அட் இஸ் ஃபீட்டு, ஒரு கட்டு பேப்பர் விற்பனை செய்யப்படாத அன்சோல்டுனா விற்கப்படாத நியூஸ் பேப்பர்ஸ் லே அட் இஸ் ஃபீட் அப்படின்னா அவனுடைய காலடியில் அது இருக்குது. ஜாக்கோபோ ஹிஸ் ஹெட்டு ரெஸ்டிங் அப்பான் ஹிஸ் பிரதர் ஷோல்டர், ஜாக்கோபோவுடைய தலை வந்து அவனுடைய பிரதர்ஸுடைய ஷோல்டரில் தலையை வச்சுக்கிட்டு வாஸ் அஸ்லீப் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தான். அஸ்லீப் அப்படின்னா அயர்ந்து தூங்குறது. இட் வாஸ் நியர்லி மிட் நைட்டு, இது கிட்டத்தட்ட இரவு நேரம் நடு இரவு. ஒய் ஆர் யூ அவுட் ஸோ லேட் நிக்கோலா, நான் கேட்டேன் ஏன் இவ்வளோ லேட்டு ஏன் தாமதம் அப்படின்னு கேட்டேன். வெயிட்டிங் ஃபார் த லாஸ்ட் பஸ் ஃப்ரம் படுவா, அவன் சொல்கிறான் நாங்கள் இந்த கடைசி பஸ்ஸு படுவா அப்படிங்கிற இடத்துலேருந்து வரும், அதுக்காக நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறோம். வி ஷல் செல் அவர் பேப்பர்ஸ் வென் இட் கம்ஸ் இன், அந்த பஸ் வரும்பொழுது நாங்கள் இந்த பேப்பரெல்லாம் நாங்கள் விற்றுருவோம் அப்படின்னு சொல்கிறான். மஸ்ட் யூ ஒர்க் ஸோ ஹார்டு, யூ போத் லுக் ராதர் டயர்டு, நீங்கள் ரொம்ப கடினமாக உழைச்சிருப்பீங்க உழைச்சிருக்கிறீங்க, அதாவது உழைத்திருக்க வேண்டும், அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் பார்க்கும்போது ரொம்ப டயர்டாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னேன். வி ஆர் நாட் கம்ப்ளைனிங் சார், நாங்கள் எதுவும் உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணல சார் அப்படிங்கிறாங்க. பட் நெக்ஸ்ட் மார்னிங் அடுத்த நாள் காலையில் வென் ஐ வென்ட் ஓவர் டு த ஃபவுண்டைன் டு ஹாவ் மை ஷூ ஷைன்ட், அந்த ஃபவுண்டைன்கிட்ட தானே அவங்க வந்து ஷூ ஷைன் பண்ணுறாங்க, அந்த இடத்துக்கு நான் அடுத்த நாள் காலையில் என் ஷூவை ஷைன் பண்ணுறதுக்காக போன பொழுது ஐ செட், நான் சொன்னேன், நிக்கோலா The way you and Jacopo work, you must earn quite a bit. இந்த நீயும் ஜாக்கப்போவும் செய்கிற வேலையை பார்க்கும் பொழுது நீங்கள் ஓரளவு நல்ல சம்பாத்தியம் இருக்கும் உங்களுக்கு. யூ ஸ்பெண்ட் நத்திங் ஆன் க்ளோத்ஸ், ஆனால் நீங்கள் குளோத்துக்காக அதாவது உடைக்காக அதிகம் நீங்கள் செலவு பண்ணலை. யூ ஈட் லிட்டில் இனஃப், நீங்கள் சாப்பிட்றதும் மிகவும் கம்மி. வென் ஐ சீ யூ ஹாவ் அ மீல் இட் இஸ் யூஸ்வலி பிளாக் பிரெட் அண்டு ஃபிக்ஸ், நான் பார்த்த பொழுது நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு என்னவாக இருந்தது அப்படின்னா பிரெட்டு பிளாக் பிரெட்டும் அண்டு ஃபிக்ஸ் அப்படின்னா அத்திப்பழம், இதை தான் நீங்கள் சாப்பிட்டீங்க. டெல் மீ வாட் டூ யூ டூ வித் யுவர் மணி, அப்போ இந்த சம்பாதிக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். ஹீ கலர் டீப்லி அண்டர் ஹிஸ் சன்போர்ன் அண்டு தென் குரூப் பேல், அவன் அந்த சன்பீன் சன்போர்ன் அப்படின்னாக்க அந்த சூரியனுடைய அந்த இதில் கீழே அவன் பார்க்கும்போது கலரில் இருந்தான் ஒரு மாதிரி, அந்த சூரிய ஒளி மேலே படுறதப்ப அதுக்கப்புறம் அவன் முகம் வந்து மாறிச்சு பேலாக மாறிச்சு பழுப்பு நிறமாக மாறுது. ஹீ லுக்குடு டு த கிரவுண்டு, கீழே குனிஞ்சு அந்த கிரவுண்டை தரையை பார்த்தான். யூ மஸ்ட் ஹாவ் சேவிங் அப் டு எமிக்ரேட் டு அமெரிக்கா, நான் சொன்னேன் நீங்கள் வந்து அந்த பணத்தை வந்து எமிக்ரேட் அப்படின்னு சொன்னாக்க அதாவது ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு குடிமகனாக மாறுறது அதான் எமிக்ரேட். அப்போ நீங்கள் அமெரிக்க குடிமகனாக மாறுறதுக்காக தான் நீங்கள் அந்த பணத்தை சேவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னேன். ஐ சஜஸ்டர் ஹீ லுக் அட் மீ, ஆனால் அவன் என்னை பார்த்தான் சைட் வே அப்படியே ஒரு சைடாக பார்த்துட்டு ஸ்போக் வித் ஆன் எஃபர்ட் கொஞ்சம் ஒரு இதோட பேசுகிறான் என்கிட்ட. யூ ஷுட் கிரேட்லி லைக் டு கோ டு த ஸ்டேட்ஸ், நாங்கள் ஸ்டேட்ஸுக்கு போகிறதுக்கு நாங்கள் மிகவும் ரொம்ப விரும்புகிறோம் மிகவும் விரும்புகிறோம். பட் ஆனால் ஹியர் அட் ப்ரெசண்ட் இப்போ எங்களுக்கு வி ஹாவ் அதர் பிளான்ஸ், எங்களுக்கு மற்ற திட்டங்கள் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறான். உடனே வாட் பிளான்ஸ், என்ன திட்டங்கள் அப்படின்னு நான் கேட்டேன். ஹீ ஸ்மைல்டு அன்கம்ஃபோர்டபிளி, ஜஸ்ட் பிளான்ஸ் சார், அப்போ அந்த அன்கம்ஃபோர்டபிளி அப்படின்னா ஒரு மாதிரி
ஒரு கம்ஃபர்டபிளினா நல்லா ஃப்ரீயாக இருக்குது. ஒரு ஃப்ரீனஸ் இல்லாமல் நான் அவன் சிரித்தான். ஜஸ்ட்டு பிளான் சார் அப்படின்னு சொன்னான். சின்ன அதாவது ஒரு திட்டங்கள் சார் அப்படின்னு சொல்கிறான். ஹீ ஆன்சர் இன் எ லோ வாய்ஸ், ஒரு சோகமான வாய்ஸில் சொல்கிறது. வெல் நல்லது அப்படின்னு. ஐ செட் வி ஆர் ஹேவிங் ஆன் மண்டே, சாரி வி ஆர் லீவிங் ஆன் மண்டே, நாங்கள் மண்டே அன்றைக்கி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொன்னேன். இஸ் தேர் எனி திங் ஐ கேன் டூ ஃபார் யூ பிஃபோர் வி கோ, ஏதாவது நாங்கள் உங்களுக்கு எதுவும் செய்யணுமா, நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி எதுவும் செய்யணுமா அப்படின்னு கேட்டேன். நிக்கோலா ஷூக் ஹிஸ் ஹெட்டு, நிக்கோலா தலையாட்டினா, ஷூக் அப்படின்னா அசைகிறது, தலையை அசைக்கிறது. பட் சடன்லி ஜாக்கப்போ செட், ஆனால் உடனே ஜாக்கப்போ சொன்னான், சார் ஹீ பேர்ஸ்ட் அவுட்டு, சவுண்டாக சொன்னான், பேர்ஸ்ட் அவுட்னா சவுண்டாக சொல்கிறது. எவ்ரி சண்டே வி மேக் ஏ விசிட் டு த கண்ட்ரி டு புலேட்டா, நாங்கள் ஒவ்வொரு சண்டேவும் அந்த கண்ட்ரி அப்படிங்கிறது இந்த இடத்துல கிராமம், புலேட்டா அப்படிங்கிற அந்த கிராமத்துக்கு நாங்கள் போவோம். அது எங்கே இருக்குது அப்படின்னா 30 kilometers ஃப்ரம் ஹியர், அதாவது இந்த வெரோனாவிலேருந்து 30 kilometers தூரத்தில் இருக்காது. யூஸ்வலி வி ஹையர் பைசைக்கிள்ஸ், நாங்கள் ரெகுலராக நாங்கள் என்ன பண்ணுவோம், பைசைக்கிளை வாங்கிக்கிட்டு தான், சைக்கிளை வாடகைக்கு எடுத்துக்கிட்டு தான் நாங்கள் போவோம். பட் டுமாரோ அன்னைக்கு, ஆனால் நாளைக்கு, சின்ஸ் யூ ஆர் ஸோ கைண்டு, நீங்கள் வந்து மிகவும் கருணையோடு இருக்கிறதுனால, கருணை குணமுடையவங்களாக இருக்கிறதுனால, சின்ஸ் யூ ஆர் ஸோ கைண்டுனா நீங்கள் கருணையாக இருப்பதனால், யூ மைட் சென்ட் அஸ் இன் யுவர் கார், நீங்கள் எங்களுடைய கார், சாரி உங்களுடைய காரில் நீங்கள் எங்களை அனுப்பலாம் அப்படின்னு சொன்னால். ஐ ஹேட் ஆல்ரெடி டோல்டு லூகி ஹீ மைட் ஹாவ் த சண்டே ஆஃப், நான் சொன்னேன் லூகிட்ட, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அந்த டிரைவர்கிட்ட, அவன் சண்டே ஆஃப் அப்படின்னா சண்டே லீவு, அதனால் அவன் போயிடுவான். ஹவவர் ஐ ஆன்சர்டு, இருந்தாலும் நான் பதில் சொன்னேன், ஐ வில் டிரைவ் யூ அவுட் மை செல்ஃப், நான் உங்களை வந்துட்டு நானே காரில் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னேன். தெர் வாஸ் அ பாஸ், கொஞ்ச நேரம் அந்த இடத்துல அமைதி, எந்த பேச்சும் இல்லை. நிக்கோலா வாஸ் கிளாரிங் அட் இஸ் யங் பிரதர் இன் வெக்ஸேஷன், நிக்கோலா அவனுடைய யங் பிரதரை பார்த்து ஒரு வெக்ஸேஷன் அப்படின்னா ஒரு எரிச்சல், ஒரு கோபத்தில் பார்க்குறான். வி குட் நாட் திங்க் ஆஃப் ட்ரபிளிங் யூ சார், நாங்கள் உங்களுக்கு தொந்தரவு கொடுப்போம்னு நாங்கள் நினைக்கல சார் அப்படின்னு சொன்னான். இட் வோன்ட் பி எனி ட்ரபிள், அது ஒன்றும் ஒரு பெரிய தொந்தரவு கிடையாது, தொந்தரவாக இருக்காது அப்படின்னு சொன்னேன். He bit his lip then in a rather put out tone he said very well, avan thanudaya and lip kadichikitta avan sonna he said romba nalladhu sir appdin sonna. The following afternoon we drove to the tiny village set high up on the hillside, and the following afternoon andriki adhe todarnda and afternoon madhyathukku piragu வி ட்ரோவ் அப்படின்னா காரை ஓட்டிகிட்டு போனோம். டு த டைனி வில்லேஜ் அப்படின்னா ரொம்ப ஒரு சிறிய கிராமம். செட் ஹை அப் ஆன் த ஹில் சைடு அப்படின்னாக்கா அந்த ஹில் சைடு இருக்கு இல்லையா, மலைகளுக்கு பக்கத்தில் ஒரு உயரத்தில் இருக்குது அந்த வில்லேஜ். ஐ இமேஜின் தட் அவர் டெஸ்டினேஷன் உட் பி சம் ஹம்பிள் டுவெல்லிங்ஸ், நான் என்ன கற்பனை பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஐ இமேஜின் அப்படின்னா நான் கற்பனை பண்ணியிருக்கிறது, நான் உங்கள் போகிற அந்த டெஸ்டினேஷன் அப்படின்னா நம்ம போய் சேரக்கூடிய இடம், ஹம்பிள் டுவெல்லிங்ஸ் அப்படின்னா ஓரளவு வசதியானவங்க வாழக்கூடிய, டுவெல்லிங்ஸ் அப்படின்னா வாழ்விடம், வாழக்கூடிய இடம், ஓரளவு நல்லதாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட்டு டைரக்டட் பை ஜாக்கோபோ வி ட்ரூ அப் அட் ஏ லார்ஜ் ரெட் ரூஃப்டு வில்லா சரவுண்டட் பை அ ஹை ஸ்டோன் வால், இந்த ஜாக்கோபோ தான் எங்கனை வந்து டைரக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறான். நாங்கள் அங்கே டிரைவ் பண்ணி போன இடம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு பெரிய லார்ஜ் ரெட் ரூஃப்டு, அதாவது ரெட் கலரில் ரூஃபிங் கூரை வில்லா, அந்த வீடு அப்படி இருந்துச்சு. சரவுண்டட் பை அ ஹை ஸ்டோன் வால், சுற்றி வந்து நல்ல உயரமான ஸ்டோன் வால், கற்களாலான சுவர். ஐ குட் ஸ்கேர்ஸ்லி பிலீவ் மை ஐஸ், என் கண்களை என்னால் நம்பவே முடியலை. அண்ட் பிஃபோர் ஐ குட் ரெக்கவர் பிரீத், நான் அதுலேருந்து நான் அந்த பார்த்த அந்த இதுலேருந்து நம்ம திரும்புறதுக்குள்ளே, நினைவு திரும்புறதுக்குள்ளே, மை டூ பேசஞ்சர்ஸ் கார் லீப்டு ஃப்ரம் த கார், அந்த ரெண்டு பேசஞ்சரும், அதாவது இந்த ரெண்டு பையங்களும் அந்த கார்லேருந்து எழுந்து வெளியே வந்தாங்க. வி ஷால் நாட் பி லாங் சார், நாங்கள் ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டோம் சார், பெர்ஹாப்ஸ் ஒன்லி ஆன் அவர், ஒருவேளை வந்து ஒரு மணி நேரம் கூட ஆகலாம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மேபி யூ லைக் டு கோ டு த கஃபே இன் த வில்லேஜ் ஃபார் அ ட்ரிங்க், நீங்கள் என்ன பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கஃபே இருக்கு இல்லையா, காஃபி ஷாப், அங்கே போயிட்டு நீங்கள் வந்து ஒரு காஃபி சாப்பிட்டு வரலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. தே டிஸப்பியர் பியாண்ட் த கார்னர் ஆஃப் த வால், அந்த வாலுக்கு அப்புறம், அப்பால் அப்படின்னாக்க அந்த சுவருக்கு அப்பால் அவங்க போய் அங்கே மறைஞ்சிட்டாங்க, அந்த பக்கம் போயிட்டாங்க அப்படின்னா.
ஆஃப்டர் எ ஃபியூ மினிட்ஸ், ஒரு சில நிமிடங்களுக்கு பிறகு ஐ ஃபாலோடு, நான் தொடர்ந்தேன், அதாவது நான் போகிறேன். ஐ ஃபவுண்ட் எ கிரில்டு சைடு என்ட்ரன்ஸ், அந்த கிரில் கேட்டுன்னு சொல்லும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ் இருந்துச்சு. அண்ட் டிட்டர்மினன்ட்லி ரேங்க் த பெல், நான் ஒரு தீர்மானத்தோடு அந்த பெல்லை அடித்தேன், காலிங் பெல்லை அடித்தேன். எ ப்ளசன்ட் லுக்கிங் உமன் வித் ஸ்டீல் ரிம்டு ஸ்பெக்டக்கிள்ஸ் அப்பியர்டு, ஒரு அழகான, பார்த்ததற்கே அழகான ஒரு பெண் வந்து ஸ்டீல் ரிம்டு ஸ்பெக்டக்கிள் அப்படின்னாக்க அந்த ஸ்டீலில் ரிம் ஸ்டீலில் இருக்கக்கூடிய கண்ணாடி போட்டுக்கிட்டு வந்தாங்க. ஐ பிளிங்க்டு அஸ் ஐ ஆஸ் ஐ சா தட் ஷி வாஸ் ட்ரெஸ்டு இன் த ஒயிட் யூனிஃபார்ம் ஆஃப் அ ட்ரெயின்டு நர்ஸ், நல்ல ஒரு, நான் பார்க்கும்போது அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னாக்க, ஒரு நல்ல ட்ரெயினிங் பயிற்சி பெற்ற ஒரு நர்ஸ் இருப்பாங்களே, அவங்க எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி ஒயிட் யூனிஃபார்மில் இருந்தாங்க. ஐ ஜஸ்ட் ப்ராட் டூ ஸ்மால் பாய்ஸ் ஹியர், நான் சொன்னேன் அது ரெண்டு பையங்களை நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னேன். ஆ எஸ், ஹர் ஃபேஸ் லிட்டப், ஆமாம் அப்படின்னு சொல்லி அவங்க தலையை நிமித்துது அந்த அம்மா, அந்த லேடி ஷி ஓப்பன் டு த டோர் டு அட்மிட் மீ, அந்த கதவை திறந்தாங்க என்னை உள்ளே அனுமதிக்கிறதுக்கு. நிக்கோலா அண்ட் ஜாக்கப்போ ஐ வில் டேக் யூ அப், நிக்கோலா அண்ட் ஜாக்கப்போட்ட நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுது அந்த அம்மா, அந்த லேடி. ஷி லெட் மீ த்ரூ எ கூல் டைல்டு வெஸ்டிபுல் இன் டு த ஹாஸ்பிட்டல், ஃபார் ஹாஸ்பிட்டல் இந்த வில்லா ஹேட் பிகம், அந்த அவன் கூட்டிட்டு போன அந்த வழியில வந்து கூலிங்கா இருக்கு, டைல்டு போட்ட கல் இருக்கு அந்த இடங்கள்லாம், டைல்டு விஸ்டிபுல் அப்படின்னாக்க அந்த லாபி, ஒரு ஹாலுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஒரு ஹாபி லாபி, ஃபார் ஹாஸ்பிட்டல் இந்த வில்லா ஹேட் பிகம், அந்த வில்லா வந்து ஹாஸ்பிட்டலாவே மாறிடுச்சு, அந்த மாதிரி இருக்கு அந்த இடம். அட் த டோர் ஆஃப் அ லிட்டில் கியூபிக்கல் த நர்ஸ் பாஸ்டு, அந்த டோர்கிட்ட போன உடனே அந்த நர்ஸ் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்காங்க, எதுவும் சொல்லலை. புட்டுகர் ஃபிங்கர் டு கர் லிப்ஸ் அண்டு வித் எ ஸ்மைல் பேட் மீ லுக் த்ரூ த கிளாஸ் பார்ட்டிஷன், அங்கே கிளாஸ் பார்ட்டிஷன் இருக்குது அது வழியாக பார்க்குறாங்க, என்னை பார்த்தாங்க. த டூ பாய்ஸ் வேர் சீட்டட் அட் த பிசைட் ஆஃப் அ கேர்ள் ஆஃப் அபவுட் 20 ஹூ ப்ராப்ட் அப் ஆன் பில்லோஸ், அந்த ரெண்டு பையங்க அங்கே உட்காந்துருக்குறாங்க, அந்த கண்ணாடி அந்த பார்ட்டிஷன் இருக்கு இல்லையா அது வழியாக பார்க்கும் பொழுது ரெண்டு பையங்க உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு பக்கத்தில் இந்த கேர்ள் அந்த ஒரு இதில் படுத்திருக்காங்க. ப்ராப்டப் ஆன பில்லோ அப்படின்னாக்க அந்த பில்லோ கையில் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. வியரிங் எ ப்ரெட்டி லேஸ் ஜாக்கெட், ஒரு அழகான ஒரு ஜாக்கெட் வியர் பண்ணியிருக்காங்க. வாஸ் லிசனிங் டு தயர் சார்ட்டர், அவங்க பையங்க ரெண்டு பேரும் பேசுகிறத கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹர் ஐஸ் சாஃப்ட் அண்டு டெண்டர், அவருடைய கண்கள் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது, அதே நேரத்தில் ரொம்ப புதுமையாக இருக்கக்கூடியது, டெண்டர் அப்படின்னா ரொம்ப இளமையாக இருக்கக்கூடியது. ஒன் குட் சி அட் ஏ கிளான்ஸ் ஹர் ரிசம்பிளன்ஸ் டு ஹர் பிரதர்ஸ், பார்க்கும்போதே தெரியுது அவருடைய கிளான்ஸ், அதாவது ஒரு கிளான்ஸ் அப்படின்னா ஒரு பார்வையிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவள் வந்து இவங்களுடைய சிஸ்டர்ஸ், அதாவது இவங்க ரெண்டு பேரும் அவருடைய பிரதர்ஸ் அப்படிங்கிறது அந்த ரிசம்பிளன்ஸ் தெரியுது, அவங்க அண்ணன் தம்பி இவங்க அக்கா தங்கச்சி அப்படிங்கிறது. எ வேஸ் ஆஃப் வைல்டு ஃப்ளவர்ஸ் ஸ்டுட் ஆன் ஹர் டேபிள், எ வேஸ் அப்படின்னாக்க அந்த பூக்கூடைன்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் வைல்டு ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குது, அது அவருடைய டேபிளுக்கு பக்கத்தில் இருந்தது. பிசைடு அதற்கு அப்பால் இருந்து டிஷ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி அந்த மாதிரி வச்சுருப்பாங்களே டிஷ்ஷு அது இருந்தது. அண்டு செவரல் புக்ஸு, நிறைய புக்ஸ் எல்லாம், பல்வேறு வகையான புத்தகங்கள்லாம் இருந்தது. Won't you go in? The nurse murmured. இங்கே உள்ள போலையா அப்படியே நர்ஸ் என்கிட்ட கேட்டாங்க. Lucia will be pleased to see you. Lucia அவங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. I shook my head and turned away. இல்லை நான் தலையை அசைச்சிட்டு நான் அங்கேருந்து திரும்பிட்டேன். I felt I could not bear to intrude upon this happy family party. நான் என்ன உணர்ந்தேன் அப்படின்னா, இவங்க ஹாப்பியாக இருக்கக்கூடிய அந்த ஃபேமிலி அந்த இந்த நேரம் ஹாப்பியாக இருக்கிறாங்க, அதில் போய் நான் வந்து இன்க்ளூட் அப்படின்னாக்க போய் தலையிடுறது, உள்ளே போய் அவங்கள்ட்ட டிஸ்டர்பன்ஸ் பண்ணுற மாதிரி உள்ளே போகிறது அது நான் விரும்பலை அப்படின்னு சொன்னேன். பட் அட் த ஃபுட் ஆஃப் த ஸ்டேர் கேஸ் ஐ ட்ரூ அப் அண்டு பெக்டு ஹர் டு டெல் மீ ஆல் த நியூ ஆல் ஷீ நியூ அபவுட் தீஸ் பாய்ஸ், ஆனால்
அட் த ஃபுட் ஆஃப் த ஸ்டேர் கேஸ் அப்படின்னா அந்த படி இருக்கு இல்லையா மாடிப்படி, அந்த கீழே மாடிப்படிக்கு கீழே ஐ ட்ரூ அப், நான் ஏறிக்கிட்டு இருக்கேன். அப்போ அவள்கிட்ட கேட்டுக்கொண்டேன், ஐ பெக்டு ஹேர் அப்படின்னா அவளை கேட்டுக்கிறது, டு டெல் மீ, எனக்கு சொல்லு, ஆல் ஷீ நியூ அபவுட் தீஸ் பாய்ஸ், இந்த பையங்களை பற்றி உனக்கு என்னெல்லாம் தெரியுமோ எனக்கு அதை பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். ஷீ வாஸ் ஈகர் டு டூ ஸோ, அவள் உடனே ரொம்பவும் ஆர்வமாக இருந்தா நான் இதை சொன்ன உடனே. தே வேர் ஷீ எக்ஸ்பிளைன்டு, அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவள் விளக்க ஆரம்பித்தா, குவைட் அலோன் இன் த வேர்ல்டு, அவங்க வந்து இந்த உலகத்தில் அவங்க தனியாக இருக்கிறாங்க, எக்ஸப்ட் ஃபார் திஸ் சிஸ்டர், இந்த சிஸ்டர் அவளுடைய சகோதரி, இவங்க இவங்களுடைய சகோதரி லூசியாக இருக்காங்கள்ல, அவங்கள தவிர வேறு யாரும் கிடையாது. தேர் ஃபாதர், அவங்களுடைய அப்பா, எ விடோயர், விடோயர்னா மனைவி இல்லாதவர் அப்படின்னு அர்த்தம், எ வெல் நோன் சிங்கர், நன்றாக பாடக்கூடியவர், எல்லோருக்கும் தெரிந்த, வெல் நோன் அப்படின்னா எல்லோருக்கும் தெரிந்தது, புகழ்பெற்றவர்னு சொல்லலாம், ஒரு பாடகர். ஹேட் பீன் கில்டு இன் த ஏர்லி பார்ட் ஆஃப் த வார், போர் நடக்கும் பொழுது அதில் ஆரம்ப போரினுடைய ஆரம்பத்தில் அவர் கொல்லப்பட்டார் அந்த போரில். ஷார்ட்லி ஆஃப்டர் வேர்ட் எ பாம் ஹேட் டெஸ்ட்ராய்டு தேர் ஹோம் அண்ட் த்ரோன் த 3 children இன் டு த ஸ்ட்ரீட்ஸ். அது முடிஞ்ச பிறகு அந்த அவர் இறந்தது கொஞ்ச நாள்லேயே, ஷார்ட்லி அப்படின்னா கொஞ்சம் இதுலேயே, எ பாம் ஹேட் டெஸ்ட்ராய்டு, ஒரு பாம் வந்து இவங்க வீட்டில் விழுந்திருக்குது, அது எல்லாத்தையும் அழிச்சிருச்சு, இந்த 3 children வெளியில் தெருவுக்கு கொண்டு வந்துருச்சு. தே ஹேட் ஆல்வேஸ் நோன் எ கம்ஃபர்டபுள் அண்ட் கல்ச்சர்டு லைஃப், அவங்க ஏற்கனவே எப்போதுமே அவங்க வந்து நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு வசதியான வாழ்க்கையும், கல்ச்சர்டு லைஃப் அப்படின்னா நல்ல கலாச்சாரம், அதாவது நல்ல குணங்களை உடைய நல்ல கலாச்சாரம் மிக்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. லூசியா ஹேடு ஹெர்செல்ஃப் பீன் ட்ரைனிங்ஸ் அஸ் அ சிங்கர், லூசியா அவள் தானாகவே சிங்கராக வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டா. அண்டு தே ஹேட் சஃபர்டு ஹாரிப்லி ஃப்ரம் நியர் ஸ்டார்வேஷன் அண்ட் எக்ஸ்போஷர் டு த கோல்டு வின்டர், ஆனாலும் அவங்க இந்த ஸ்டார்வேஷன் பசியில் சரியான வருமானம் இல்லாமல் பசியில் கஷ்டப்பட்டாங்க. அதோடு இல்லை அந்த கோல்டு வின்டர், அங்கே இருக்கக்கூடிய கடுமையான குளிர், அது அவங்களால் தாங்க முடியலை. ஃபார் மந்த்ஸ், பல மாதங்களாக, தே ஹேடு பேர்லி கெப்ட் தெம்செல்ஸ் அலை இன் எ சார்ட் ஆஃப் ஷெல்டர் தே பில்ட் வித் தேர் ஓன் ஹேண்ட்ஸ் அமிட்ஸ் த ரப்பிள், ஆனால் மாதக்கணக்காக அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களாகவே அந்த ரப்பிள் அப்படின்னா அந்த செங்கல், உடஞ்ச செங்கல் கற்கள்லாம் இருக்குல்லையா, அதை எடுத்து அவங்களாகவே சொந்தமாக ஒரு வீடு கட்டினாங்க. Then for 3 years, the Germans ruled the city. அதுக்கப்புறம் ஒரு 3 ஆண்டுகள் ஜெர்மன் தான் அந்த நாட்டை, அந்த சாரி இந்த நகரத்தை ரூல் பண்ணாங்க. The boys grew to hate the Germans. இந்த பையங்க வளர வளர அந்த ஜெர்மன் மேலே அவங்களுக்கு வெறுப்பு வந்தது. When the resistance movement began, scared secretly to form, they were among the first to join. அடுத்து இந்த ஜெர்மனுக்கு எதிராக ரெசிஸ்டன்ஸ் மூமெண்ட் அப்படின்னா எதிர்ப்பு இயக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கம் தோன்றுச்சு அந்த நகரத்தில், அது ரகசியமாக அந்த இயக்கம் தோன்றுச்சு, அதில் முதல்ல இவங்க தான் போய் ஜாயின் பண்ணாங்க அந்த பையங்க இந்த ஜெர்மன்ஸுக்கு எகென்ஸ்டா. வென் த வார் வாஸ் ஓவர், அந்த வார் முடிந்த பொழுது, அண்ட் வி ஹேட் பீஸ் அட் லாஸ்ட், கடைசியாக நமக்கு அமைதி கிடச்சிது, தே கேம் பேக் டு தயர் பிலவுடு சிஸ்டர், அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அந்த வார்லேருந்து முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் அந்த அவங்களுக்கு பிடிச்ச அன்புடைய அந்த சிஸ்டர்கிட்ட வந்தாங்க, சகோதரிக்கிட்ட. அண்ட் தே ஃபவுண்டு ஹேர் சஃபரிங் ஃப்ரம் டியூபர் க்ளோசிஸ் ஆஃப் த ஸ்பைன், அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சுது அந்த சிஸ்டர் வந்து அந்த ஸ்பைன் முதுகெலும்பில் டியூபர் க்ளோசிஸுங்கிற நோயில் தாக்கப்பட்டிருக்கிறாங்க, பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது. ஷீ பாஸ்ட், கொஞ்ச நேரம் அந்த நர்ஸ் வந்து நிறுத்தினாங்க. டுக்குய குயிக் பிரீத், கொஞ்சம் மூச்சை இழுத்து விடுறது வேகமாக, சீக்கிரமாக மூச்சை விடும்ல அந்த மாதிரி மூச்சை விட்டாங்க. டிட் தே